ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து நைட்டு வந்து இங்கே மேக்ஸ் கூட ஒரே விளையாட்டு கால் கிலோ. அது ஒன்றும் பண்ணாது. பார்த்துட்டே இருங்க, இப்போ மேக்ஸுக்கு தலை தெரிக்க ஓடி வரும். நிறைய பேர் வந்து மேக்ஸை வந்து கெட்டி போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் அப்பப்போ அவுத்து தான் விடுவோம். முக்கால்வாசி கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் மட்டும் கெட்டி போட்டுட்டு முக்கால்வாசி அவுத்து தான் விடுவோம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து நான் வந்து வ்ளாக் என்னடா நீ தொடக்க மாட்டியா மேக்ஸ்? இங்க வா. ஆமா, ஒன்னதான் தேடுது, அது சுத்தி சுத்தி வருது. சரி ஓகே, நம்ம வ்ளாக் எடுப்போமா? ஓகே, நான் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வ்ளாக் எடுக்கிறதா பிளான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி, அதனால வந்து சரி வ்ளாக் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது நான் மாவு ஏற்கனவே அரைச்சிட்டேன். இது என்னன்னா தோசை மாவு இல்லை, ஆமாம் கிட்டத்தட்ட தோசை மாவு தான். இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு நீர் தோசை இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இதுக்கு நேம் வந்து சரியாக தெரியல. பாலாடை, கரெக்டாக பாலாடை மாதிரி வராது, ஆனால் இதுக்கு நீர் தோசைன்னே பேர் வைக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து என்னென்னா பச்சரிசி, பச்சரிசி ஒரு கப்பை எடுத்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 4 hours அது ஊறின உடனே அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 கை தேங்காய் போட்டுட்டு என்னாச்சு, ஒரு 2 கை எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பாருங்க. சரி ஓகே, இப்போ 2 கை தேங்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி, இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ இதில் தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். சரி, இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேட்டர் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சரி, இப்போ வந்து இதில் நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இதை பேட்டர் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் முட்டையை வந்து வேக போட்டிருக்கேன். ஸோ இது வெந்த உடனே நம்ம வந்து முட்டை ரோஸ்ட், இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து முட்டை ரோஸ்ட் எக் ரோஸ்ட். ஸோ இதையும் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். மெயின் வயலில் வந்து தோசைக்கு வந்து இது ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ அரைக்கணும். அரைச்சி வச்சுட்டேன்னா நாளைக்கு காலையில் தோசைக்கு வந்து நான் அரிசியும் உளுந்தும் வந்து சேர்த்து போட்டுருவேன். கிரைண்டரில் அரைக்க மாட்டேன், இதை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடுவேன். கொஞ்சம் ஒரு சின்ன பேட்ச் அரைச்சி வச்சுட்டோன்னா அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மஹி இப்போ தான் தூங்கி எழுந்து உக்காந்துருக்கா. சத்தியமத்து என்ன பண்ணுற மஹி? மஹிமா யாமா அழுத, தூங்கி எழுந்துச்சு வந்து ஒரே அழுக. மூடு சரியில்லையோ, தூக்கம் பாதியிலே விட்டுட்டியோ. யோ, ஸோ இப்போ நம்ம வந்து ஆனியன் வந்து வதக்கிடலாம். ஸோ நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆ ஆ ஆ, ஒன்றும் இல்லை, நான் வரேன். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆனியன் எல்லாத்தையும் போட்டுற போகிறேன். இந்த ஆனியனை வந்து நம்ம வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். அதனால் வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட போகிறேன்.
ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடு, ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை குக் பண்ணுவோம். அப்போ அந்த ஆனியன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். மைக்கிக்குட்டி இங்கே உட்காந்து இது பாட்டு பார்த்துட்ருக்கோம், குலேபா பாட்டு. ஸோ நான் வந்து எக்கு பீல் பண்ணியாச்சு. சரி ஓகே, அழிக்கிட்டு போகுது. ஸோ மைக்கிக்குட்டி ஒரு எக்கு சாப்பிட்டுருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து லைட்டாக வந்து அடி பிடிச்சிருச்சு. இந்த மகி வந்து அழ ஆரம்பிச்சிட்டான், அதனால் அவளை பார்க்க போனேன். வெங்காயம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு, ஆனால் ஒன்றும் இல்லை, ரொம்ப டேஸ்ட், அவ்வளோ டேமேஜாலாம் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டுடலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து தக்காளி போட்டாச்சு. நிறைய பேர் வந்து இந்த எக் ரோஸ்ட் வந்து வெறும் ஆனியனை மட்டும் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நிறைய பேர் வந்து தக்காளி போட மாட்டாங்க, அவங்க வந்து வெறும் ஆனியன் போட்டு அதில் பொடி ஐட்டம்லாம் போட்டுட்டு அப்புறம் எக்கு போட்டுருவாங்க. நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து, ஏன்னா ஆனியன் மட்டும் போட்டால் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 பேர் சாப்பிட்ணும், அதனால் நான் 2 தக்காளியும் வெட்டி போட்டேன். ஸோ தக்காளியும் வெட்டி போட்டுட்டு நான் வந்து இந்த லிட்டை வச்சு மூடிட போகிறேன். மூடி இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா பொடி போட்டுடலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சில்லி பவுடர், ஜீரகப்பொடி கொஞ்சம். ஸோ இதை மசாலா பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஸோ மசாலா பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம எக்கை போட்டுடலாம். நீங்கள் வந்து எக்கை வந்து கட் பண்ணியும் போடலாம், ஆனால் கட் பண்ணி போட்டோன்னா அந்த மஞ்சக்கரு வந்து உடஞ்சிரும், அதனால் நான் முழுசாகவே போட்டேன். முழுசாக போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து மூடி வச்சிட போகிறேன். ஸோ எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீர் தோசை வந்து சுடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லிட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் பிடியேன். ஸோ ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி வைப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தோசை விடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ வைப் பண்ணிவிட்டு ஒரு லேடல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி ஒரு லேடல் ஊற்றிட்டு அதை வந்து நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி இருந்தாலும் நீங்கள் விடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் அதில் லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20-30 seconds தான் அதுலேயே வெந்துடும். திருப்பியெல்லாம் போடாண்டாம், அது வெந்தவொன்னே காணிக்கிறேன். ஒரு 20 seconds ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும், இது அப்படியே ஒட்டாமையே வந்துடும். நீங்கள் அதை அப்படியே மடக்கிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு எடுத்துடலாம். இதுதான் நீர் தோசை. இதை வந்து நான் இந்த ஹாட் பாக்ஸ் உள்ளாடி நான் அப்படியே உள்ளே வச்சுட்டே இருக்கேன். அப்போ உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் ஹாட் பாக்ஸில் வச்சிங்கன்னா. இப்போ அடுத்த தோசை மகி அழுதா பார்த்துட்டு ஒரு தோசை வந்து விட்டு காணிக்கிறேன். ஸோ ஒரு 1/4 லேடல், பெரிய பெரிய கரண்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 லேடல் ஊற்றிட்டு தக்காளி இதை அப்படியே ஸ்வர்ல் பண்ணுங்கள். அது இருந்தாலும் இப்படி வரும், அதனால ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 20 seconds கழித்து எடுத்துடலாம். ஸோ இந்த தோசை வந்து நம்ம புளிக்க வைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சுடலாம். ஸோ தோசை மாவு எதுவும் இல்லை அப்படிங்கிற அப்படி இருக்கிற டைமில் டக்குன்னு ஊற வச்சு நீங்கள் ஒரு சுட்டுடலாம்.
ஸோ இந்த நீர் தோசைக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா எக் ரோஸ்ட்டு, மட்டனு, சிக்கனு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ சதீஷ் வந்து கடையில் இருந்து பக்கோடா வாங்கிட்டு வந்தாங்க, சிக்கன் பக்கோடா. இங்கே ஒரு கடையில் வந்து பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த தோசையை வந்து ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட போகிறேன். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கை தான் ஈஸி உங்களுக்கு, கரண்டி எல்லாம் கஷ்டம். ஸோ இப்படி தான் சுடணும் நீர் தோசை. ஸோ இதுதான் எங்கள் டின்னர், நீர் தோசை வித் எக் ரோஸ்ட். அப்புறம் ஸ்நாக்குக்கு வந்து சிக்கன் பக்கோடா. ஸோ இந்த பிளாகை வந்து நான் இதோடி முடிப்பேன், ஆனால் நாளைக்கும் நான் வந்து இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டே, அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த லைட்டாக வைப் பண்ணணும். ஃப்ரீசரை நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணல, ஏன்னா வந்து ஃப்ரீசர் அந்தளவுக்கு அழுக்காகலை. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜை வந்து நான் வந்து இந்த சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு துடைக்க போகிறேன். ஸோ தொடச்சிட்டு காணிக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து இப்படி ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குல்ல, இதை வச்சுட்டு இப்படி நீட்டாக தொடச்சிடலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நம்ம துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா அப்போ ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அப்படி துடைச்சி விட்டுட்டா போதும். இதில் வந்து இந்த ட்ரே கழட்டி வச்சுருக்கோம்ல, அந்த ட்ரே எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சதீஷ் தான் கொடுக்கறேன். ஃபிட் பண்ண முடியலையா? இந்த சைஸ் வந்து இதெல்லாம் வரும். அப்ப இத இந்த சைடு வச்சிரு, அத அந்த சைடு வச்சிரு. இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ், நிறைய ஃபிட் ஆகும். ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா கிளாஸ் மேபி இல்லங்களா, அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். பாத்தோம் கேர்ஃபுல்லா. இது வந்து கிளாஸ், அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் வந்து அந்த சைடு வைக்கக்கூடிய அந்த பேஸ்கெட் எல்லாமே நல்ல பெருசாக இருக்கும். நம்ம இதுலேயும் வச்சுக்கலாம், இதுலேயும் வச்சுக்கலாம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் போடுங்கன்னு சொன்னீங்க, அண்ட் நான்லாம் பெருசாக ஒன்றும் ஃப்ரிட்ஜெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இப்போ இன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால் சரி நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ நான் வச்சுட்டு நான் எப்படி வச்சுருக்கேன்னு மட்டும் உங்களுக்கு காணிக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம், ஃபிட் பண்ணிவிட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு இது ஃப்ரூட்ஸ் வைப்பேன், ஒரு இது வெஜிடபிள்ஸ் வைப்பேன். இந்த சைடு வந்து இந்த சீஸு, பட்டர் அதெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து சாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கலான் இருக்கேன். ஸோ மொத்தமாக நான் எல்லாமே வச்சுட்டு நான் எப்படி வச்சுருக்கேன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், எப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு.
எப்படி வச்சிருக்கேன்னு. ஸோ ஃபஸ்ட் இந்த டோர்ல வந்து மேலே வந்து இந்த ஹெர்ஷீஸோட கேரமல் சிரப்பு, சாக்லேட் சிரப், ஸ்ட்ராபெரி அது வச்சுருக்கேன். இதில் வந்து மில்க் மேட் வச்சுருக்கேன். இதில் வந்து மேனேஸு, அப்புறம் இது ரெலிஷு, ஆலிவ்ஸு. இந்த செகண்ட் இதில் பின்னாடி வந்து அன்ஓப்பன்டு காண்டிமெண்ட் வச்சுருக்கேன். இது சோயா சாஸும், இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் ஓப்பன் ஆகாதது, இதுவும் ஜாம் ஓப்பன் பண்ணாதது, அந்த ரெண்டு இதுவும் மேனேஸ் ஓப்பன் பண்ணாதது. அப்புறம் இது வந்து டேமரண்டு பேஸ்ட்டு, இது வந்து டஹீனி. அதுக்கப்புறம் இது கீழே வந்து இதில் வந்து இளநி, இளநி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் கறி பேஸ்ட்டு, இந்த டப்பாவில் வந்து குங்குமப்பூ, அது வந்து வாசாபின்னு ஒரு பேஸ்ட்டு, ஜாப்பனீஸ் பேஸ்ட்டு, இந்த ரெண்டும் கெச்சப். ஸோ இதுதான் இந்த சைடு. ஸோ இந்த சைடு டோரில் வந்து மேலே ஃபுல்லாக டெய்ரி ப்ராடக்ட்ஸு. ஸோ அது வந்து க்ரீம் சீஸு, அதுக்கப்புறம் இது அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டு, இது வந்து இந்த பட்டர், இதில் தான் பட்டர் எடுத்து வச்சுருப்பேன். ப்ரெட்டுக்கு எதுக்காக தேவைன்னா டோஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் தான் எடுப்பேன். பின்னாடி வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் பட்டரு. இதில் வந்து ஸ்டாக் க்யூப்ஸ் இருக்குது, இந்த சிக்கன் ஸ்டாக் க்யூப்பு சூப்புக்கு போடக்கூடியது. இது வந்து நம்ம இந்த ஹோட்டல் ஏதாவது வாங்கினா கெச்சப் தருவாங்கள்ல, ஸோ அது இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கீழே வந்து இது ஆல்மண்ட் பட்டர், பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர். இது வந்து நான் வீட்டில் பண்ண புளியோதரை தொக்கு. இது கார்லிக் பிக்கிள், இது மார்ஷ்மெல்லோஸ். அப்புறம் இந்த சைடு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால இதில் கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி, ஸ்ப்ரிங் ஆனியன், அது வந்து சப்பாத்திக்கு தொட்டு போனல மாவு, அது ஃப்ரிட்ஜில் தான் இந்த கண்டெய்னரில் வச்சுப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த டோரும் இந்த டோரும். அடுத்து வந்து இந்த சைடு காணிக்கிறேன். மேலே வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு, ஸோ அதை கட் பண்ணி ஃப்ரூட் சாலட் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரூட் சாலட் ஹனியும் லெமன் ஜூஸும் ஊற்றி ஃப்ரூட் சாலட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பைனாப்பிள் இருந்துச்சு, அதையும் பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த தோசை மாவு, இது மொத்த தோசை மாவு. அதுக்கப்புறம் இந்த ட்ராயர், குட்டி ட்ராயரில் வந்து நான் செஞ்ச ஒரு ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி இருக்குது, இதில் வந்து லெமன் இருக்கு. இந்த ரெண்டுத்துலையும் இதில் வந்து இந்த பஜ்ஜி மிளகாய் இருக்குது. இனி வெஜிட இன்றைக்கி தான் ஷாப்பிங் போகிறோம், அதனால தான் ஃப்ரிட்ஜே க்ளீன் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எம்டி. இந்த காண்டிமெண்ட் பாட்டில் வந்து நான் வந்து இந்த இதில் வச்சுருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா நிறைய இது வந்து லீக் ஆகுது, லீக் ஆகி இதில் ஃபுல்லாக கரையாகுது. அதனால் ஓப்பன் பண்ணது எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். அடியில் ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி ஒன்று விரிச்சிட்டு ஓப்பன் பண்ண காண்டிமெண்ட் பாட்டில் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன். ஸோ நமக்கு தேவைன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது நான் பண்ண ப்ரௌனீஸு, எக்கு ட்ரே, அதில் இனிமேல் தான் எக்கு வாங்கி வைக்கணும். இது வந்து ஹோம்மேட் சிக்கன் ஸ்டாக், அது தயிர், அது வந்து கருப்பட்டி பாகு. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரூட் பேஸ்கெட்டு, ஒரு நாலு ஆப்பிள் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, இது வெஜிடபிள் பேஸ்கெட், கேரட்டு அதெல்லாம் இருக்குது. இந்த இதில் தான் பால் போட்டு வைப்போம். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு. இனிதான் ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஃப்ரீசரை காமிச்சிடுறேன். ஃப்ரீசரில் இந்த சைடு வந்து ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது, அந்த ஐஸ் க்யூப் ட்ரேக்கு பின்னாடி வந்து ஐஸ்கிரீம் டப்பா, ஒரு டப்பா. அதுக்கப்புறம் இது வந்து மகா திடீர்னு ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டேன், எமர்ஜென்சிக்கு வேண்டிய அந்த பொட்டேட்டோ பைட்ஸ் அது வாங்கி வச்சுருக்கேன், மெக்கேனோடது. இதுக்கு கீழே வந்து நட்ஸு. இது வந்து எனக்கு கொஞ்சம் பேர் சாம்பிள் அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வரும்போது கிஃப்டாக கொண்டு வந்தாங்க, பாதாமு, இது பிஸ்தா, அதுக்கப்புறம் இதில் வால்நட்ஸ் இருக்குது. அது வந்து நல்ல பழுத்த ஏத்தம்பழம், நல்லா பழுத்ததுனால சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ இப்போ பனானா ப்ரெட்டு அந்த கேக்கெல்லாம் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பட்டாணி, அதுக்கப்புறம் அந்த கோகோனட் வந்து டெசிகேட்டட் ட்ரைடு கோகோனட் ஃப்ளேக்ஸ் வந்து பெரிய பேக்கெட் வாங்கினேன், அதனால் கொஞ்சத்தை டப்பாவில் தட்டி வச்சுட்டு மிச்சத்தை இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி, ஸ்வீட் கார்னு, அப்புறம் இது அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் இதில் இருக்குது. இந்த சைடு டோரில் வந்து ஃப்ரோசன் விப்பிங் க்ரீம், டெய்ரி ஃப்ரீ டாப்பிங். இது இது வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விப் பண்ணோன்னா நம்ம கேக்குக்கு ஐசிங் பண்ண விப்பிங் க்ரீம் மாதிரி ஆகிடும். இது ஈஸ்ட்டு, இது வந்து பன்னீர், சீஸு. பன்னீர்லாம் வந்து மொத்தமாக வாங்கி இப்படி கட் பண்ணி க்யூப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்புறம் இதுவும் செடர் சீஸு, மாசரலா சீஸ்.
இது கீழே வந்து இது வந்து இந்த ரிசோட்டோன்னு ஒன்று பண்ணுவோம்ல அதுக்குள்ளே ரைஸ், அது இனி யூஸே பண்ணல அதனால ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அது வந்து சூஷி ரைஸ். ஸோ இவ்வளோ இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து மேலே வந்து தேங்காய், அதுக்கு பக்கத்தில் கொத்தமல்லி பொடி, அது கீழே பிரெட் பேக்கெட்டு, இதில் தான் சிக்கன் அதெல்லாம் வச்சுப்பேன். ஸோ இது வந்து ஒரு எம்டி ஐஸ் க்யூப் ட்ரே, இல்லாடி தான் சிக்கன்லாம் வைப்போம். ஸோ இது வந்து இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல, இந்த பிரியாணி இலை ரொம்ப இலைன்னு சொல்லுவோம், அது வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இது எலுமிச்சப்பழம் ஜூஸு, இது கடலை மாவு, அதுக்கப்புறம் இது வந்து இந்த சமோசா ஷீட்டு, அதுக்கப்புறம் இதில் தான் இந்த சிப்ஸிக்கல் செஞ்சு வைப்பேன், அப்புறம் கீழே பாலும், இது வந்து எக்ஸ்ட்ரா கோகோனட். ஸோ இப்படி தான் என்னோடய ஃப்ரீசர் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் காமிச்சிடலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃபுல்லாக கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணேன். டீப் க்ளீன்லாம் என்னென்னா லைட்டாக கபோர்டு எல்லாத்தையுமே வந்து அந்த ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த டைல்ஸு அப்புறம் இந்த ஸ்டவ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் இந்த வேலை தான் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு காமிச்சிட்றேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து இது வந்து முள்ளங்கி கோடா மசாலான்னு ஒரு மசாலா வந்து என்னோடய அக்கா வந்து இங்கேருந்து பாம்பேலேருந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ அது முள்ளங்கி கோடா மசாலா ரைஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து வெள்ளரிக்காய் மோர் குழம்பு, ஸோ குக்கும்பர் மோர் குழம்பு இது. ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். இந்த இது வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து அது என்னது ரப்பிங் அல்கஹால்னு சொல்லுவாங்க. என்னோடய ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இந்த வீட்டு ரெனோவேஷன் நடக்கும்போது பெயிண்ட் பட்டுடுச்சு. ஸோ அது வந்து போகவே இல்லை. ஸோ இது வச்சு க்ளீன் பண்ணால் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி இது வாங்கினேன். அது வந்து புது ட்ரெஸ்ஸு அதனால் இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் போகுதான்னு. ஸோ லஞ்ச் முடிஞ்சவொடனே இப்படி தான் இருக்குது. டிஷ் வாஷரில் போட்டு விட்டாச்சு, இதெல்லாமே க்ளீன் பண்ணி கமத்தியாச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ப்ளாக் எடுக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இப்போ வந்து அந்த ஆல் பர்பஸ் க்ளீனர் சொன்னேன்ல, அதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப நாளாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இந்த இவ்வளோ பெரிய கவுண்டர் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா நமக்கு நிறைய இது தேவைப்படும், லிக்விட் டக்கு டக்குன்னு தீந்துரும். இந்த ஆல் பர்பஸ் க்ளீனரே நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 4-5 நாளில் தீந்துரும்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ காலம் பண்ணுவேன், ஸோ இவ்வளோ தூரம் பண்ணுவேன், அது 5 டேஸில் ஓவர் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே கொஞ்சூண்டு இருக்குது, நான் இதுக்கு மேலேயே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதுக்கு தேவையானது வந்து என்னெல்லாம்னா வினிகர், நான் ஃப்ரூட் வினிகர் வாங்கிக்கோங்க. இது வந்து அந்த டிஷ் சோப் இருக்குல்ல விம்மு அந்த மாதிரி டிஷ் சோப்பு, இது வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த ஆயிலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆலன் பிராண்டு பெப்பர்மெண்ட் ஆயில். ஸோ இதுதான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பெப்பர்மெண்ட், நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைடரு எறும்பு பூச்சி எதுவுமே வராது. பெப்பர்மெண்ட் அந்த ஸ்மெல் வந்து பூச்சிக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் வந்து பெப்பர்மெண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சியெல்லாம் அவ்வளோ வரவே மாட்டேங்குது, எறும்பு எல்லாமே வரவே மாட்டேங்குது. ஸோ இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து 1 பார்ட் வினிகர் விடணும், அப்புறம் வந்து 2 இல்லைன்னா 3 பார்ட் வாட்டர் விடணும். நான் யூஸ்வலாக 2 பார்ட் தான் விடுவேன். ஸோ வந்து இந்த வினிகர் அதில் விடணும், 1 பார்ட் வினிகர் விடுங்க. இன்னும் கொஞ்சம் விடலாம், நான் விட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ வினிகர் ஊற்றியாச்சு, இனி நான் இவ்வளோத்துக்கு தண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இது ஏற்கனவே கொஞ்சம் டிஷ் சோப் இதில் ஊற்றியிருந்ததுனால இந்த நொர மாதிரி வருது. ஸோ தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஸோ இதை நான் ஊற்றிட்டு காணிக்கிறேன்.
ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த விம் லிக்விட், ஏதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் விட்டியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 10 ட்ராப் போல் எசென்ஷியல் ஆயில் விடணும். எசென்ஷியல் ஆயில் பெப்பர்மெண்ட் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் விட்டுட்டு காணிக்கிறேன். ஓகே, எசென்ஷியல் ஆயில் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே அந்த லிட்டை வந்து போட்டுட்டு, இந்த பெப்பர்மெண்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மின்ட்டு ஸ்மெல்லு. ஸோ இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் எல்லாமே பண்ணிக்கோங்க. என்ன அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இதை நல்லா குலுக்கி கலந்துக்கோங்க, ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், வீட்லேயே சூப்பராகிட்டு ஒரு கிளீனாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எங்கே உங்களுக்கு க்ளீன் பண்ணுமோ அங்கே ஸ்ப்ரே மாதிரி இப்படி பண்ணிவிட்டு, ஒரு ஸ்ட்ரீக் தான், அதுவும் இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் இருந்துட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல். இது பண்ணிங்கன்னா பல பல பலன்னு ஆகிடும். எதை வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம், ஸ்டவ்வு க்ளீன் பண்ணிக்கலாம், இது அப்ளையன்சஸ் எது வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் பர்பஸ் கிளீனர். நம்ம விண்டோ சில்ஸு, அந்த விண்டோ இது, கேபினெட்டுக்குள்ளாடி, வெளியே, இதுக்கு வெளியே எல்லா இடமும் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் இது ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட வந்து செஞ்சு காணிக்கணுன்ட்டு இருந்தேன், ஒரு வழியாக செஞ்சு காணிச்சிட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சுடிதாரில் தான் வந்து இதாகிடுச்சு, பெயிண்ட் ஆகிடுச்சு என்ன பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நான் இப்போ வந்து இதை ஒரு துணியில் வச்சுட்டு, இந்த ரப்பிங் ஆல்கஹாலை துணியில் வச்சுட்டு இப்படி தேய்ச்சா போயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அது சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், முக்காவாசி பெயிண்ட் போயிடுச்சு. ஆனால் என்னென்னா கை தான் செம்ம வலி, ஏன்னா இருந்து தேய்ச்சி 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 செம்ம பெயின்னு நல்லா தேய்க்கணும். ஸோ நிறைய பெயிண்ட்லாம் இருந்துனா ரொம்ப கஷ்டம். நீங்கள் கொஞ்ச நாள் இருந்து இருந்து தான் தேய்க்க முடியும், கொஞ்ச நாள் தேய்ச்சிட்டு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அப்படி தான் தேய்க்க முடியும், ஒரேடியெல்லாம் தேய்க்க முடியாது. ஸோ பெயிண்ட் இது போகிறதுக்கு ரப்பிங் ஆல்கஹால், ரப்பிங் ஆல்கஹாலை ஒரு துணியில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டா போதும். ஸோ இப்போ தான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தோம். ஸோ ஒரு சின்ன க்ரோசரி ஹால், க்ரோசரி ஹாலில் ஒரு ரேண்டம் ஹால் தான், பெருசாக க்ரோசரி எல்லாம் இருக்காது, கொஞ்சம் தீந்த ஐட்டம் அதை மட்டும் பாருங்கள். மகா வந்து டெய்ரி மில்க் ஆட்டே போட்டு போகிறோம். சரி ஓகே, ரேண்டமாக தீந்த ஐட்டம் மட்டும் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ஃப் பவுடர், துணி துவைக்கிற பவுடர், அதுக்கப்புறம் சாக்கோஸு, இது வந்து புலாவ். இந்த ரைஸ் நல்லாயிருக்கு, இதை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், நீளமாக வருது ரைஸு. அப்புறம் கேஷ்யூ நட்டு, இது வந்து ஆயில். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் வந்து விளக்குக்குன்னு வாங்கினோம், நல்லெண்ணெய். ஸோ இது வந்து வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கு, வெளியே ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வாங்கினோம். மேக்ஸ் இருக்கிற ஏரியாவை டெய்லி வந்து கழுவி விடுவோம். ஸோ அதுக்கு இந்த இது லோஷன். அதுக்கப்புறம் இது வந்து துணி துவைக்கக்கூடிய சோப் பார். ஸோ இது வந்து மசாலா கடலை. அதுக்கப்புறம் இது மிஸ்டர் மசில், இது வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காச்சுன்னா இதை வச்சு க்ளீன் பண்ணால் போயிடும். அப்புறம் ஹார்பிக்கு, கோம்போ பேக், இது வந்து மர்ச்சினி கிழங்கு வத்தல், கேஷ்யூ நட், ரோஸ்டட் கேஷ்யூ நட்டு, அது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுக்குறதுக்கு. மகாக்கு வந்து இங்கே பாருங்கள், எடுத்துட்டு போகலாம், ஃபுல் சாக்லேட்டையும் எடுத்துட்டு போங்க, வாங்க அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவோம். கேஷ்யூ நட், ரோஸ்டட் கேஷ்யூ நட் மகாக்கு வந்து பிடிக்கும், அதனால ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து சதீஷோட ஃபேவரட், சதீஷுக்கு இந்த கேக்கு நல்லா பிடிக்கும். நான் செய்யக்கூடிய கேக்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த பிரிட்டானியா கேக் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் நம்ம டிஷ்ஷை வாஷ் பண்ணக்கூடியது கோகோனட் ஆயில். இது வந்து இது ஆக்சுவலாக வந்து சதீஷ் தான் எடுத்தாங்க, ஏதோ ஒரு புது சாக்லேட். ஸோ இது நாங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஹேசல்நட் ஃப்ளேவர் நான் போன வாட்டி வாங்கினேன், அது நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா பிடிச்சிடுச்சு, அதனால இந்த வாட்டி அவங்க 3 ஃப்ளேவரும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பட்டர், சின்ன சின்ன கியூப், எதுக்குன்னா இது வந்து ஃபோட்டோ, ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது பக்கத்தில் இந்த கியூப் அப்படி வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃபோட்டோவுக்கு, அதுக்கு வேண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் சமையலுக்கு வேண்டிய பெரிய பாக்கெட் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, இந்த இதில் வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்குது, இது 99 ருபீஸ்னு. ஸோ எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆகும்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது அந்த பெரிய ஜம்ப் பேக், 5 இது என்னென்னா
₹150 ஆஃப்னு 6 கிலோ டைடு. ஸோ இது என்ன ரேட்டுன்னு வாங்கினோம்னா 565 வாங்கணும். ஸோ அது வந்து இல்லை இல்லை 515 ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கொஞ்சம் சீப்பு தான், ஏன்னா வந்து நம்ம பல்காக வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். நம்ம இது எப்படியும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது, அதனால எப்போவுமே பெரிய பேக்கெட் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீமு, அது சோப்பு, அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் பேக்கெட் பனானா சிப்ஸு, அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன சாக்லேட். ஸோ இதுதான் எங்களோட க்ரோசரி ஹால்.